நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தடை விதித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தடை விதித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். ஊட்டியில் நடைபெறும் இந்த ஆண்டிற்கான கோடை விழாவில் 200 ஆண்டுகால வரலாற்றில் முதன் முறையாக ஊட்டியில் உள்ள திட்டுக்கல்லில் வரும் மே 13 முதல் 30 தேதி வரை ஹெலி டூரிசம் என்ற பெயரில் ஹெலிகாப்டர் சாகச சுற்றுலா நடைபெற உள்ளதாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. மலைப்பகுதிகளில் சுற்றுலா நோக்குடன் ஹெலிகாப்டர்களை இயக்குவதால் ஏற்படக்கூடிய சிறிதளவு சத்தம் வனப்பகுதிக்குள் அதிக ஒலி அலைகளை ஏற்படுத்தி மக்கள், யானை உள்ளிட்ட விலங்குகள், பறவைகள் பாதிக்கப்படும் என்பதால் ஹெலி டூரிசம் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த பேராசிரியர் முருகவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். பறவைகள் மோதினால் ஹெலிகாப்டர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் உரிய ஆய்வுகள் மற்றும் சாத்திய கூறுகளை ஆராயாமல் திட்டமிட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமத் மற்றும் நீதிபதி எம் நிர்மல்குமார் அன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏ ரவீந்திரன் ஆஜராகி காடுகளுக்கு இடைப்பட்ட நகர பகுதிகள் மட்டுமே ஹெலிகாப்டர்களை தரையிறக்க உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள நீதிபதிகள் முறையாக எந்த ஆய்வும் மேற்கொள்ளாமல் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் யானைகள், பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அக்கறையற்ற முறையில் செயல்படுத்தப்படும் இது போன்ற வணிக ரீதியான திட்டங்களால் பல்லுயிர் பெருக்க மண்டலம் பாதிக்கப்பட கூடாது என தெரிவித்துள்ள நீதிபதிகள் நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் ஹெலி டூரிசம் சேவையை திட்டத்திற்கு தடை விதித்து நீதிபதிகள் இன்று உத்தரவிட்டுள்ளனர். கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.